என்னோட பேசு, உடைய பரம ரகசியத்தை சொல்லுங்க. எனக்கு அறியாத வார்த்தைகளை சொல்லுங்க, எனக்கு தெரியாத வார்த்தைகளை சொல்லுங்க. எனக்கு கடந்த நாட்களும் பரிசுத்தாவியான மத்தியில் அமர்ந்திருந்த எங்களை கற்றுக் கொடுத்தார். நாங்கள் நினைக்கிறதுக்கும் அதிகரத்துக்கும் அதிகம் நினைக்கிறதுக்கும் வேண்டுகிறதும் அதிகமாக செயல்படுதேவர். நினைக்காததும் கேட்காதும் வேண்டாததுமான பரம ரகசியங்களை தன் உள்ளத்தில் நமக்கு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். என்னோட பேசு, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, சொல்லுமா? ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, கைதட்டி வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். அல்லேலூயா. சொல்லுங்க, ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை, எங்கள் வாழ்க்கை. மாராவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். பாடுவோம். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். பாடுவோம். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே எங்களுக்கு. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. இருளான வாழ்க்கை எல்லாம் உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே சுகம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளாலே மாறி போகும். ஆமென். கண்ணீர் மாறிடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. Oh,
பயன் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. உம் வார்த்தையிலே மதுரம், மதுரம் வார்த்தையில் எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், வார்த்தையிலே உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். குளோரி, உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். மேலடி, உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். எல்லாம் சந்தோஷம், வார்த்தையில் எல்லாம் சந்தோஷம். தேவ வார்த்தையில் எல்லாம் சந்தோஷம், வார்த்தையில் எல்லாம் சந்தோஷம். எல்லாரும் தேங்க்யூ ஜீசஸ், குளோரி. எங்களுக்கு எல்லாரும் நன்றி சொல்ல மாட்டேங்கள. ரேகா பாபா சந்தோரியம், ஜீசஸ் தேங்க்யூ லோர்ட் ஜீசஸ், குளோரி டு யூ. அல்லேலூயா சொல்ல எல்லாரும். எல்லாரும் நம் மத்தியில் வந்துகிறது உடைய ஊழியக்காரன் தேவதாசன். உண்மையாகவே தன்னை தியாகம் பண்ணி தன்னுடைய மனைவி பிள்ளை சபையார விட்டு வந்து இங்கே ஊழியம் செய்கிறார். சரிதானே? நாங்கள் கத்திரிக்க நன்றி சொல்ல போனோம். பாஸ்டருக்கும் ரியலி தேங்க்யூ பாஸ்டர். எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவை உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய ஊழியக்காரன் எங்கள் சகோதரன், எங்கள் ஊழியக்காரன் எங்கள் நண்பருக்காக நன்றி தெரிவிக்கிறோம். எங்கள் சபைக்கு நீங்கள் கொடுத்த தீர்க்கசிக்காக நன்றி தெரிவிக்கிறோம். வார்த்தையை அனுப்பி உங்களுடைய சபைக்கு என்ன தேவைன்னு சரியான வார்த்தையை தீர்க்கசனமாக எங்களுக்கு வந்து போதிக்கிற உங்களுடைய ஊழியக்கான ஆஸ்வதிக்கிறோம். அவர் மனைவி பிள்ளை ஆஸ்வதிக்கிறோம், அவருடைய சபையை ஆஸ்வதிக்கிறோம், கொலிச்சு ஆஸ்வதிக்கிறோம். தொடர்ந்து அவர் செய்யப்படுற ஒவ்வொரு ஊழிகளிலும் தேவ கவரம் அவர் மேலே நாங்கள் செபிக்கிறோம். விசேஷித்த விதமாக விசேஷித்த அபிஷேகத்தை அவர் மேலே கத்தர் வைத்து அவர் மூலம் எங்களை தேவன் பேசும்படியாக செபிக்கிறோம். நாங்களும் சபையார் அவரை மனதார் ஆசிரிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மகப்படுவாராக. இன்றைக்கு ஆண்டவரே, இந்த ஐந்தாம் நாள் கூட்டத்தில் உம்முடைய ரெண்டாம் வருகையை பற்றியும் கடைசி காலத்தை பற்றியும் சொல்லிக் கொண்டிருக்கிறீர், சபையை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறீர், ஜெருசலேமை பற்றி சொல்லிக் கொண்டு, யூதரை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறீர். தொடர்ந்து இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறவங்க சொல்லும்படியாக செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் கர்த்தாவே, ஆமென். நல்லா சொல்லலாரு. கடந்த நான்கு நாட்களும் இயேசுவின் இரண்டாவது வருகையை பற்றிய பல ரகசியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். Depuis ces quatre derniers jours, je suis en train de vous apprendre la venue secrète de Jésus, deuxième venue de Jésus-Christ. இன்றைக்கு நான் பேசப் போவது சபை அந்த வருகைக்கு எப்படி ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்பது. Aujourd'hui, je vais vous apprendre comment l'église doit se préparer pour l'arrivée de Jésus-Christ. அநேகர் இன்றைக்கு மட்டும் வந்திருக்கிறபடியால், certains vous êtes venus que aujourd'hui. மிகவும் சுருக்கமாக இந்த நான்கு நாட்களும் நான் என்ன கற்றுக் கொடுத்தேன் என்று மேலோட்டமாய் சொல்லப் போகிறேன். Je vais raconter un peu un récapitulatif de ce qu'on a vu jusqu'à aujourd'hui. ஆகவே இன்றைக்கு மாத்திரம் வந்தவர்கள் இதை கேட்டுவிட்டு இது கொஞ்சம் என்ன இது இப்படி இருக்கிறது என்று நினைத்தால், si les gens qui est venu aujourd'hui, donc vous, les personnes qui sont venues aujourd'hui ici pour la première fois, si vous trouvez c'est un peu difficile à comprendre, கடந்த நான்கு நாட்களும் நான் கற்றுக் கொடுத்த அந்த சிடியை எடுத்து ஒழுங்காய் பார்த்து படிக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன். Je vous invite à prendre les vidéos que j'ai enseignées, donc vous pouvez voir ces vidéos pour bien comprendre. இந்த தடவை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த பாடங்களை நான் பல வருஷங்கள் ஆராய்ச்சி செய்து படித்தாள். Les leçons que je vous ai données, ce sont les choses que j'ai appris, j'ai mis du temps pour bien analyser. அத்தோடு விஞ்ஞானத்தையும் புவியியலையும் பல கல்வி விடயங்களையும் பயன்படுத்தி அந்த ஆராய்ச்சிகளை செய்தேன். J'ai utilisé beaucoup de recherches pour utiliser l'histoire aussi, beaucoup de sciences pour faire cette analyse là. கற்றுக் கொடுத்த விஷயங்களில் அடங்கி இருக்கின்ற பல இடங்களுக்கு நான் நேரடியாக சென்று என் கண்களால் அநேக ரகசியங்களை பார்த்து இந்த பாடத்தை கற்றுக் கொடுத்தேன். Et aussi je suis allé à certains endroits pour bien examiner certaines choses. அதற்கு ஒரு உதாரணம், அமெரிக்காவில் இருக்கின்ற ஏரியா 15, அப்புறம் அங்கே இருக்கின்ற unidentified flying objects ஆராய்ச்சி பண்ணுகின்ற அந்த நியூ மெக்சிகோ நிலையம், இந்த இடங்களுக்கெல்லாம் நான் போனேன்.
un des endroits le plus important. Je suis allée aux États-Unis, là où ils font des tests pour faire des UFO. L'endroit où ils font des tests sur les satellites. அதோடு அந்த அமெரிக்கா ராணுவத்தில் இருக்கின்ற அந்த ரகசிய விஷயங்கள் சிலவற்றை அங்கே போய் நான் பார்க்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். Et Dieu m'a fait la grâce pour que je puisse aller voir l'endroit où ils font des recherches secrètes sur l'armée. நான் கற்றுக் கொடுக்காத பல விஷயங்கள் உண்டு. Il y a aussi beaucoup de choses que je ne vous ai pas encore appris. ஆனால் அவற்றையெல்லாம் இங்கு தேவையில்லை என்று விட்டுவிட்டேன். Mais je pense qu'ils seront inutiles ici. சரி, சுருக்கமாக சொல்லட்டுமா? Donc je vais vous donner un récapitulatif. இன்று உலகம் கடைசி காலத்திலே இருந்து இருக்கிறது. Vous savez que le monde est au dernier moment aujourd'hui. இயேசு மத்தேயு 24 ஆம் அதிகாரத்திலே இன்று நடக்கின்றவற்றை அன்று சொல்லிவிட்டார். Jésus il a déjà parlé dans Matthieu 24 les choses d'aujourd'hui même avant. அவர் யுத்தங்கள் வரும் என்று சொல்லவில்லை. Il n'a pas dit qu'il y aura des guerres. யுத்தங்களை பற்றி கேள்விப்படுவீர்கள் என்று அந்த தொலைக்காட்சி இன்டர்நெட் இவற்றை பற்றி பேசி இருக்கிறார். Mais il a juste mentionné qu'il nous allons écouter, nous allons entendre des choses, des nouvelles sur la guerre. பூமி அதிர்ச்சிகள் என்றுமே உலகத்திலே இருந்தன. Des tremblements de terre existaient même auparavant. ஆனால் இந்த கடைசி காலத்திலே வருகின்ற பாரிய பூமி அதிர்ச்சிகளை பற்றி இயேசு பேசினார். Mais Jésus il a parlé de tremblements de terre qui seront à l'échelle importante. எத்தனை உபத்திரவங்கள் கிறிஸ்தவர்களுக்கு 2000 இருந்து வந்தன. Depuis 2000 ans les gens ils ont eu beaucoup des chrétiens ils ont eu beaucoup de tribulations. ஆனால் கிறிஸ்தவ நாடுகளிலேயே கிறிஸ்தவர்களுக்கு எப்படிப்பட்ட ரகசியமான உபத்திரவங்கள் நடைபெறும் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். Mais Jésus a parlé des tribulations que les chrétiens ils vont rencontrer dans leur pays chrétien. அதை நான் உங்களுக்கு விளக்கப்படுத்தினேன். Aujourd'hui je vais vous expliquer tout cela. என்ன நடக்க போகிறது என்றால் Qu'est-ce qui va se passer? சபை எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. L'église sera prise. Rapture என்று சொல்லுகிறோம். On dit rapture en anglais. அதாவது நான் பாத ஆங்கிலே பிரான்சேலயும் rapture. 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 அது அது உண்மையா? அது வந்தது ஆங்கிலத்துக்கு வந்தது French Latin சொற்களில இருந்து. On a eu ce mot en anglais ce mot étymologie de ce mot ça vient de français latin. Latinel raptura. En latin, on dit raptura. French? Rapture. L'église sera enlevée. Le corps physique sera enlevé. Quand l'église sera enlevée, les gens qui sont morts en Christ, ils seront ressuscités aussi. Une fois que l'église sera enlevée, l'antichrist il va régner pendant 7 ans sur la terre. Il va contrôler les finances. Il va contrôler la religion. L'islam deviendra une plus grande religion. Donc il va aussi contrôler l'économie mondiale. அப்போ அதற்கான ஆயத்தங்கள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. வெளிப்படுத்தின விசேஷம் 4 அதிகாரத்தில் இருந்து நடைபெறுகின்றவை எல்லாம் சபை எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்பு நடைபெறுபவை. Toutes choses qu'on peut voir à partir d'Apocalypse chapitre 4, ce sont des choses qui vont se passer après l'enlèvement de l'église. ஆகவே அந்த வெளிப்படுத்தல் 6 அதிகாரத்தில் வருகின்ற அந்த 4 குதிரைகள். Donc les 4 chevaux qu'on peut lire dans l'Apocalypse chapitre 4. இப்போதே ஈப்துக்கு வந்து விட்டதாக அவனவன் சும்மா கதை விடுகிறான். Certains pensent qu'ils sont déjà venus, on voit aussi sur YouTube en Égypte le cheval. அதெல்லாம் பொய், நம்பாதீர்கள். Ce n'est que des mensonges. சில கிறிஸ்தவ தொலைக்காட்சிகளிலே கூட சில கிறிஸ்தவ சஞ்சிகைகளில் கூட சில தேவையில்லாத பொய் பிரச்சாரங்கள் நடைபெறுகின்றன. Même dans les télévisions chrétiennes aussi on peut voir des choses mais c'est que des mensonges. ஆகவே நான் உங்களுக்கு நிரூபித்தேன். Donc je vous ai prouvé que சபை எடுத்துக்கொள்ளப்படும்போது quand l'église sera enlevée வேற்றுக்கிரக வாசிகள் வந்து அநேகரை கடத்திக்கொண்டு போய் விட்டதாக உலகம் நம்பும். Donc il y aura une mentalité dans les gens ils vont croire que ce sont les extraterrestres qui sont venus ici pour kidnapper les gens. அவர்கள் ரேடாரிலே பார்த்து பாதி தூரம் பெரிய என்னமோ வருகிறது அப்புறம் பூமியில் இருக்கிறவர்கள் அநேகர் கடத்திக்கொண்டு போகப்படுகிறார்கள் என்று கண்டுபிடிப்பார்கள். Ils vont voir sur radar que beaucoup de gens ils sont partis donc ils vont considérer que ce sont des extraterrestres qui sont venus pour kidnapper. இனி அந்த 7 வருஷமும் அவர்கள் அந்த வேற்றுக்கிரக வாசிகளோடு யுத்தம் செய்வதற்கான ஆயுதங்களை இன்னும் அதிகமாய் மேம்படுத்துவார்கள். Donc plus en plus ils vont développer leurs armes pour faire la guerre contre ces extraterrestres pendant ces 7 ans. அதனால் 7 வருஷங்களுக்கு பிறகு இயேசு
தன்னுடைய சேனைகளோடு இந்த பூமிக்கு வரும்போது donc après ces temps quand Jésus va venir avec tous les saints அவர் இஸ்ரவேலுக்கு வருவார் il va venir en Israël மெகிடோ பள்ளத்தாக்கை நோக்கி வருவார் il va venir aussi dans le désert அவர்கள் ரேடாரிலே பார்த்து quand ils vont voir sur le radar இந்த UFOக்கள் இந்த வேற்றுக்கிரக வாசிகள் எல்லாரும் இந்த இடத்துக்கு தான் வருகிறார்கள் என்று தெரிந்து அந்த இடத்திலே பெரிய ராணுவ குவிப்பை நடத்துவார்கள் ils vont dire que ce sont les extraterrestres qui vont venir à cet endroit précis donc ils vont se rassembler pour faire la guerre அவர்கள் அந்த நியூக்ளியர் அணு ஆயுதங்களை கொண்டு இயேசுவோடு யுத்தம் செய்ய முயற்சிப்பார்கள் donc ils vont utiliser des puissances nucléaires pour faire la guerre contre Jésus-Christ ஆனால் ஆண்டவர் அவர்களை எல்லாம் தோற்கடித்து mais Jésus il va les battre சாத்தானை 1000 வருஷங்களுக்கு கட்டிவிட்டு donc il va enchaîner Satan pendant 1000 ans இந்த பூமியிலே அவருடைய அரசாட்சியை நிலைநாட்டுவார் et il va bâtir sur la terre son règne et இது ஒரு சுருக்கம் மட்டும் c'est juste un récapitulatif ஆனால் நிறைய விஷயங்கள் நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன் mais je vous ai appris encore plein de trucs சார் இன்றைக்கு என்ன படித்து கொடுக்க போகிறேன் qu'est-ce que je vais vous apprendre aujourd'hui சபை ஆயத்தமாய் இருக்க வேண்டும் l'église doit être prête மத்தேயு 24 அதிகாரத்திலே இயேசு சொல்லுகிறார் dans l'évangile de Matthieu chapitre 24 Jésus dit ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு ஜாக்கிரதையாய் இருங்கள் என்று il faut faire attention pour que personne ne trompe சரியா 4வது வசனத்திலே சொல்லுகிறார் dans le verset 4 on peut lire ainsi தமிழ்லயும் பிரெஞ்சுலயும் வாசிங்க on va lire en tamil et en français இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக ஆண்டவரே நேரடியா வந்து பேசுற மாதிரி இருக்கு. J'ai l'impression que c'est Jésus lui-même qui parle directement. 10 commandments படம் பாத்தீங்களா? Est-ce que vous avez vu le film 10 commandements? அதுல மோசே எரியற முட்செடி பக்கம் போகும்போது Quand Moïse il a vu le feu? இந்த மாதிரி தான் ஆண்டவர் கூப்பிடுறார். C'est comme ça que Dieu l'a appelé Moïse. Moses. Moses. What's he got? Yes, what's he got? Yeah. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக இல்ல இல்ல பாவம் அவர் வாசிக்கிட்டோம் சத்தமா வாசிங்க come on இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக ஒருவனும் உங்களை வஞ்சியாத படிக்க எச்சரிக்கையா இருங்கள் Jésus leur répondit faites bien attention que personne ne vous égare ஒருவனும் உங்களை வஞ்சியாத படிக்க எச்சரிக்கையா இருங்கள் faites bien attention que personne ne vous égare ஏனென்றால் இயேசுவின் இரண்டாவது வருகையை பற்றி அவனவன் பொய் கதைகளை விடுவான் parce que il y a beaucoup de gens racontent ce qu'ils veulent sur la venue de Jésus-Christ. அப்புறம் அவர் அழகாக அந்த 24ஆம் அதிகாரத்திலே கடைசி காலத்துக்கு முன்னர் என்ன நடக்கும் அல்லது கடைசி காலத்திலே என்ன நடக்கும் என்று விளக்குகிறார். Donc ici Jésus l'explique, il donne des explications concernant sa venue et il donne des indications aussi. 25ஆம் அதிகாரத்திலே Dans le chapitre 25, அவர் இப்படி தொடங்குகிறார். Il commence comme cela. முதலாவது வசனத்தை வாசியுங்கள். On va lire le premier verset. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகளுக்கு ஒப்பாயிருக்கும் Alors le royaume des cieux ressemblera à 10 jeunes filles qui ont pris leur lampe pour aller à la rencontre du marié. ஒரு தடவை நான் உங்களுக்கு கற்று கொடுத்தேன் எப்படி இந்த 10 கன்னிகளினுடைய உவமை மொழிபெயர்க்கப்பட வேண்டும் என்று ஞாபகம் இருக்கிறதா? Une fois je vous ai appris comment cette parabole doit être traduite. எத்தனை பேருக்கு ஒன்று நீங்கள் அந்த என்னிடத்திலே அந்த பிரசங்கத்தை கேட்கவில்லை அல்லது கேட்டும் மறந்திருக்கிறீர்கள் Combien de personnes n'ont jamais écouté ce message ou vous avez déjà écouté et que vous avez oublié Levez vos mains s'il vous plaît. எடுத்து பாருங்க அதுல ரொம்ப பொம்பள புள்ள மாதிரி எல்லாம் நடிச்சேன் இல்லையா Donc j'ai montré un peu le comportement des filles இன்றைக்கு அதை பேச எனக்கு நேரம் கிடையாது Aujourd'hui je n'ai pas le temps pour parler de tout cela ஆனால் அந்த உமையிலே ஆண்டவராகிய இயேசு என்ன சொல்கிறார் என்றால் Dans cette parole qu'est-ce que Jésus de quoi il parle dans cette parole இந்த ரகசிய வருகை நடைபெறும் போது Quand il y aura cet enlèvement அது மணவாளன் மணவாட்டிக்காக வருகின்ற ஒரு சம்பவமாக இருக்கும் என்று Ce sera un moment où le marié vient à la rencontre du marié அதிலே அந்த 10 கன்னிகைகளில் 5 பேர் ஆயத்தமாக இருந்தார்கள் Parmi les 10 jeunes filles 5 elles étaient sages donc elles étaient prêtes அவர்களுடைய ஆயத்தம் எண்ணெயிலே இருந்தது Leur préparation était dans l'huile அந்த எண்ணெயை மேலதிகமாய் அவர்கள் கொண்டு அவர்களிடத்திலே வைத்திருந்தார்கள் Elles avaient encore une quantité en plus de l'huile இன்னும் 5 பேர் Il restait encore 5 jeunes filles அவர்களிடத்திலே மேலதிகமாக எண்ணெய் இல்லாதபடியினால் Elles n'avaient pas de plus de quantité d'huile avec elles அவர்கள் எண்ணெய் வாங்க கடைக்கு போய் விட்டார் Donc elles sont parties pour l'acheter மணவாளன் வந்து Quand Marie était venue ஆயத்தமாய் இருந்தவர்களை மாத்திரம் அழைத்து கொண்டு போனார் Il a pris seulement avec lui les 5 jeunes filles qui avaient de l'huile et qui étaient prêtes
அந்த 10 கன்னிகைகளையும் நீங்கள் பார்த்தால் donc si vous regardez ces 10 jeunes filles அவர்கள் எல்லாருமே ஒரே மாதிரி உடை அணிந்திருந்தார்கள் elles s'habillaient de la même façon ஒரே விதமான வயதுடையவர்களாக இருந்தார்கள் ils avaient à peu près le même âge aussi 10 பேரும் கன்னிப்பெண்களாக இருந்தார்கள் et 10 c'était des vierges அவர்கள் ஒரே இடத்தில் இருந்தார்கள் ils étaient en même endroit எல்லாம் ஒன்றாக இருந்தன tous étaient uniques et pareils ஐந்து பேர் அழுக்காய் இருக்கவில்லை on peut pas dire que 5 filles étaient sales et mal habillées ஐந்து பேர் பாவம் செய்திருக்கவில்லை elles n'ont pas péché ஐந்து பேர் கெட்டவர்களாக அவிசுவாசிகளாக இருக்கவில்லை on peut pas considérer qu'elles étaient incroyantes ou elles étaient méchantes அந்த புத்தி உள்ள ஐந்து பேர் போலவே தான் புத்தி இல்லாத ஐந்து பேரும் இருந்தார்கள் donc les filles qui étaient folles comme on dit dans le verset mais elles étaient pas exactement comme les filles qui étaient sages ஏன் அவர்கள் கைவிடப்பட்டார்கள் pourquoi elles étaient abandonnées மனவாளன் வரும் பொழுது அந்த இடத்திலே அவர்கள் இல்லை parce qu'elles étaient absentes au moment que le marié était venu ஒரு பாடல் இருக்கிறது இந்த பிரெஞ்சில எப்படி சொல்ல போகுதுன்னு தெரியல யசோதா il y a une chanson பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா donc il n'y a pas de traduction pour cette chanson en français யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது கண்களை மூடி பாடுவோம் யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே donc ce serait bien si on reste là où on est censé être அவன் இருக்க வேண்டிய நேரத்தில் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டும் donc il faut qu'on soit présent au bon moment et à un bon endroit aussi pour கிறிஸ்தவர்கள் அவர்கள் பரிசுத்தர்களாய் இருந்தால் போதாது donc les chrétiens il suffit pas qu'ils soient saints seulement கிறிஸ்தவர்கள் அபிஷேகம் உள்ளவர்களாய் இருந்தால் போதாது il suffit pas qu'ils soient oints கிறிஸ்தவர்கள் வரங்கள் நிறைந்தவர்களாய் இருந்தால் போதாது il suffit pas qu'ils soient remplis de dons கண்ணமுடனா தரிசனம் வாய திறந்தா தீர்க்க தரிசனம் dès qu'ils ferment leurs yeux il y a des visions dès qu'ils ouvrent leur bouche il y a des prophéties தமிழ விட பிரெஞ்ச விட அந்நிய பாஷை நல்லா தெரியும் ils parlent mieux en français des langues வணங்கடா சில பேரை பார்த்தா பைத்தியம் பிடிக்கும்ல quand on regarde certaines personnes on a l'impression qu'ils பரிசுத்தர்களாய் இருப்பார்கள் parce qu'ils sont très saints அதெல்லாம் நல்லது யார் அதெல்லாம் சரியில்லை என்றார் donc c'est bien je veux pas les critiquer ஆனால் என்ன செய்தாலும் ஆயத்தமா இல்லாவிட்டால் பயணம் போக முடியாது mais malgré tout cela s'ils ne sont pas prêts ils peuvent pas voyager இப்போ désormais ஒரு பயணம் போக போகிறோம் on va préparer un voyage ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு விமானத்தையோ ரயிலையோ பிடிப்பதற்கு போயாக வேண்டும் donc il faut prendre le train ou l'avion à bon moment மனைவி உடுத்தி கொண்டு வரும் வரை கணவர் காத்திருப்பார் அது அவர் தலைவிதி le mari il va attendre jusqu'à ce que sa femme se prépare c'est son destin net sonnen pathingala pommala andha room la indha room ku odu indha room la avadu kodu adu odikitte purushanukku tv paathukura purushanukku ready a ungo neeramagiradu aagudu appdin solluvanga donc il va marcher d'une chambre à une autre chambre en train de dire à son mari de prépare toi vite ana late a udutha thodangra indal ready a nippara adu innum odikittu irukku mais son mari il va commencer à se préparer juste après elle mais il sera prêt même avant elle enna panna indal thalavidi enu irpar mais c'est son destin donc il peut rien faire ara singal inge nane bendagatha mere gahandone munna grandadukku ella oh solunga french la seriya ana singalathula solluvanga melatha maatikitta tatti thane aavunu nu donc en singali il y a un proverbe qui dit que si on porte la trompette il faut frapper ini adanalla neraya per ini melatha maatikitta tattikitt irukran enna panna pombala late a vandhalum irundaganu kooda kattuna apra garla adi illa ullu donc certains ils pensent que c'est leur destin donc il faut continuer à vivre comme ça ana train driver tgv driver kaathukittirpano mais le chauffeur du train est-ce qu'il va vous attendre vimanam kaathukittirkumo est-ce que l'avion va vous attendre appo ticket vaanginal podadu donc il suffit pas que d'avoir acheté les visa irundal podadu si vous avez le visa ça ne suffit pas passeport irundal podadu ni le passeport suitcase ellam aduki irundal podadu il suffit pas que vous avez bien préparé vos valises neratukku povadarku enna vendum qu'est-ce qu'il faut faire pour aller à cet endroit bon à l'heure ana anda udai anindu than aayatham endru kaatta சரியா donc il faut bien mettre l'habit qu'il faut et il faut montrer que cette personne est prête ஒரு பயணம் போகும் போது
pendant le voyage. ஒருவர் ஆயத்தமா இருக்கிறார் என்று எதை பார்த்து கண்டுபிடிப்பீர்கள்? Comment on peut identifier que cette personne est prête pour voyager? ஒரு வீட்டுக்கு போகிறீர்கள். Vous allez dans une maison. அவர்களை அந்த வீட்டுக்குள் போனவுடன் Une fois que vous êtes entré dans cette maison. அவர்களுடைய பாஸ்போர்ட்டை பார்த்தா, டிக்கெட்டை பார்த்தா, அவர்களுடைய சூட்கேஸை பார்த்தா கண்டுபிடிப்பீர்கள் அவர்கள் வெளியே போக ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்று. Donc comment vous saurez en voyant leur passeport ou leur ticket que vous direz qu'ils sont prêts pour voyager? என்னத்தை பார்த்தால் உங்களுக்கு தெரியும் இவர்கள் வெளியே புறப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று. Comment vous saurez qu'ils sont prêts pour sortir? உடை. En voyant leurs habits. வீட்டுக்கு உடுத்த வேண்டிய உடை உண்டு. Il y a un habit pour la maison. பிரயாணங்களுக்கு உடுத்துகின்ற உடை உண்டு. Il y a un habit pour dehors. அந்த உடைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு. Et dans ces habits aussi il y a une différence. சில உடைகளை பார்த்தால் நிச்சயமாக தெரியும் இவர் மணமகனாக இருக்கிறார். Et quand on voit certains habits, on saura que cette personne-là, c'est le marié. இவர் மணமகளாக இருக்கிறார். Et c'est une mariée. இப்படி தெரியும். On peut identifier. இப்போ ஆண்டவர் யாருக்காக வருகிறார்? Et Jésus, il vient pour qui? அவர் இரண்டு பேரை, அதாவது ஒரே சபை இரண்டு விதமாக இருக்கிறது, அவர்களை அழைத்துக் கொண்டு போக வருகிறார். Donc il vient à la rencontre de l'église, mais il distingue deux choses. ஒன்று சபை அவருடைய மனவாட்டி. Et il considère l'église comme la mariée. அப்போ சபை மனவாட்டியாக ஆடை அணிந்திருக்க வேண்டும். Donc l'église doit habiller comme la mariée. அத்தோடு சபை என்பது தேவனுடைய சேனை, சரியா? Et aussi l'église c'est l'armée de Jésus. அப்போ ஒரு சேனையாக இருக்க வேண்டும். Donc il faut qu'on soit une armée aussi. சபை என்பது இயேசுவுக்கு மனவாட்டி மாத்திரமல்ல தேவனுடைய சேனை. Donc l'église non seulement que c'est la mariée de Jésus-Christ mais aussi c'est une armée de Jésus. ஏனென்றால் கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை ஒரு மலர் படுக்கை அல்ல. Parce que la vie chrétienne n'est pas un lit sur les fleurs. அது ஒரு யுத்தம் என்று பவுல் அடியார் சொல்கிறார். C'est la vie de guerre aussi. தன்னுடைய வாழ்க்கையின் முடிவிலே à la fin de notre vie அவர் சொல்கிறார் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் என்று. Donc Paul il dit que j'ai battu un bon combat et j'ai fini ma course. அப்ப ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இரட்சிக்கப்பட்ட நாள் தொடங்கி ஒரு போராட்டத்தை தொடங்குகிறான். Donc pour chaque chrétien depuis qu'il a commencé la vie chrétienne il commence une guerre. இரட்சிக்கப்பட்டவங்களுடைய வாழ்க்கை ஒரு போராட்டம். Donc la vie d'un chrétien est une guerre. இப்போ நீங்கள் சொல்வீர்கள் ஆம் போராட்டம். Vous dites que oui c'est une guerre. என்னுடைய புருஷன் உயிரோடு இருக்கும் வரை அவனோடு நான் போராட வேண்டும். Je dois battre avec mon mari jusqu'à ce qu'il est en vie. என்னுடைய மனைவி ஊமையாகும் வரை நான் போராட வேண்டும். Je dois battre jusqu'à ce que ma femme devienne muette. அந்த போராட்டம் அல்ல. Non, je parle pas de cette guerre. இது ஒரு ஆவிக்குரிய போராட்டம். Non, je parle d'une guerre spirituelle. நமக்கு ஒரு எதிரி உண்டு. On a un ennemi. பிசாசு. C'est le Satan. அந்த பிசாசு எத்தனையோ விதங்களிலே நம்மோடு யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். Il essaie de faire la guerre de plusieurs sortes avec nous. கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையே ஒரு போராட்டம். Donc la vie chrétienne est déjà remplie de guerre. அதைத்தான் பாடுகிறார் ஃபாதர் ஐயா, வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. Donc la chanson dit que la vie est une bonne guerre. La vie chrétienne. டியூன் சொல்றேன். சரி. அப்போ கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை ஒரு போராட்டம். Donc la vie chrétienne est une guerre. அதே நேரம் கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை ஒரு இனிமையானதும் கூட. Mais aussi il y a du plaisir dans la vie chrétienne. நிறைய குதூகலமும் எதிர்பார்ப்பும் நிறைந்தது. Il y a beaucoup d'espoir et beaucoup de joie dans la vie chrétienne. இப்போ திருமணம் செய்ய காத்திருக்கிற, அதாவது விருப்பத்தோடு திருமணம் செய்ய காத்திருக்கிற ஒரு பெண் எப்படி இருப்பாள்? Pensez à une fille qui attend à son mariage avec l'amour. விருப்பம் இல்லாம திருமணம் செய்ய போறது வந்து பயங்கரமா இருக்கும். C'est pas un mariage forcé mais elle a envie de se marier. சிலது வந்து கல்யாண அன்னைக்கே ஓடி போயிடும். Et certaines femmes elles s'enfuient le jour du mariage. சிலது கல்யாணம் கட்டிட்டு அப்புறம் ஓடி போயிடும். Mais certaines femmes elles quittent après le mariage. விளங்குதா உங்களுக்கு? ஆனா ஒரு விருப்பத்தோடு திருமணம் செய்கிற ஒரு பெண் எப்படி இருப்பாள்? Donc image pensez un peu à une fille qui s'attend avec le désir de se marier. ஒரு பெரிய ஒரு எக்ஸைட்மென்ட், ஒரு 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 குதூகலம் இருக்கும். Il y aura la joie. விரும்பி கட்டுற ஒரு பொண்ணு ரொம்ப ஸ்லோவா ஓடுற மாதிரி இருக்கும். Elle va considérer que les jours vont moins vite. என்ன சாரி கட்டுறது, quel sari je vais mettre et quel maquillage que je vais mettre. இதெல்லாம் வலிச்சு வீசின பிறகு எப்படி வரையிறது? Je vais comment je vais faire les sourcils? நான் சொல்லுவேன் சில நேரம். Donc je dis des fois. ஆண்டவர் ஆட்டுக்கு மாட்டுக்கு வாலை அளந்து வச்சிருக்கிறார். Dieu il a bien mesuré la queue de moutons et vaches. இப்போ ஒரு குதூகலமாய் இந்த பெண் ஆர்வமாய் இருப்பாள். Donc la fille elle se prépare avec la joie pour son mariage. அதுபோல கிறிஸ்தவர்கள் சபை.
Donc les chrétiens c'est l'église. சபை ஆண்டவருக்கு ஆயத்தமாய் அவருடைய மனவாளனுடைய வருகைக்காய் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். Donc l'église de la même façon il doit être prête pour la venue de Jésus-Christ. அப்போ ஒரு ஒரு சில நாட்களில் திருமணம் நடக்க போகிறது என்ற நிலையில் இருக்கும் ஒரு மனமகள் Comme une fille qui attend son mariage qui va venir dans 3 jours. மற்ற விஷயங்களை குறித்து அலட்டிக்கொள்ள மாட்டாள். Elle va pas s'occuper du reste. டெலி டிராமாவுல என்ன போகுது? Elle va pas parler des séries. இப்ப ஃபேஷன்ல என்ன வந்திருக்குது? Elle va pas voir la mode. அதெல்லாம் அவளுக்கு அவ்வளவு இன்ட்ரஸ்டா இருக்கு. Elle va pas elle sera pas intéressée par tout cela. அவளுடைய எண்ணங்கள் அவளுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் தன்னுடைய திருமணத்தை குறித்ததா இருக்கும். Toutes ses pensées, toutes ses idées seront concernant son mariage. இந்த ஆயத்தம் கிறிஸ்தவர்களுக்கு இருக்க வேண்டும் என்கிறார் இயேசு. Donc Dieu Jésus il dit que les chrétiens doivent avoir ce genre de préparation. Donc கிறிஸ்தவர்கள் தங்களுடைய உள்ளான வாழ்க்கையிலே அவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். Donc Dieu il veut que les chrétiens dans leur vie intérieure doivent être prêts et doivent avoir la sainteté. எனவே எப்படி ஒரு மனமகள் சுத்தமாய் இருப்பாளோ? Comme une femme qui est pure. எப்படி ஒரு மனமகள் சுகமாய் சந்தோஷமாய் இருப்பாளோ? Comme une mariée elle est joyeuse et elle est en bonne santé. அப்படி அவள் இருக்க வேண்டும். Il faut qu'elle soit même pareil. நான் சொல்லி கொடுத்தேன் முன்பு. Je vous ai appris auparavant. கொஞ்சம் சுருக்கமாய் வராதவர்களுக்கு அந்த பிரசங்கத்தை கேட்காதவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். Donc je donne un récapitulatif pour les personnes qui n'étaient pas là. அந்த ஆயத்தம் இல்லாதவர்களுக்கு எண்ணெய் இருக்கவில்லை. Donc les filles qui n'étaient pas prêtes, elles n'avaient pas d'huile avec elles. அந்த எண்ணெய் பரிசுத்த ஆவியானவரை குறிக்காது. L'huile ne veut pas dire l'onction ou le Saint-Esprit. அது அபிஷேகத்தை குறிக்கும். Excusez-moi, l'huile ne veut pas dire Saint-Esprit mais ça veut dire l'onction. அந்த அபிஷேகம் என்ன என்ன அபிஷேகம்? Donc on va analyser quelle sorte d'onction il s'agit. முதலாவது நான் சொல்லி கொடுத்தேன் ஆசாரியனுடைய அபிஷேகம். Premièrement c'est l'onction d'un prêtre. ஆசாரியனுக்கு இரண்டு பொறுப்புகள் இருந்தன. Un prêtre il a deux sortes de responsabilités. அதாவது கிறிஸ்தவர்களுக்கு எண்ணெய் இருக்க வேண்டும் என்றால் Si un chrétien doit முதலாவது அவர்கள் ஆசாரியர்களாய் இருக்க வேண்டும். Donc pour qu'un chrétien ait de l'huile avec lui, ஆசாரியர்களுக்கு இரண்டு கடமைகள் இருந்தன. Donc un prêtre il a deux sortes de responsabilités. ஒன்று ஆண்டவரை ஆராதிக்கிற கடமை. Donc la première responsabilité c'est d'adorer Seigneur. அப்போ கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை ஆராதிக்கின்றவர்களாய் இருக்க வேண்டும். Donc les chrétiens doivent adorer Seigneur. அதனால் ஆராதனைகளுக்கு கலந்து கொள்ள வேண்டும். Il faut venir participer à l'adoration. சபை ஆராதனை louange வீட்டு கூட்டம் des cellules de prière விசேஷ ஆராதனை des prières spéciales இரவு ஆராதனை கூட்டம் des veillées உபமாச ஆராதனை கூட்டம் des prières de jeûne இப்படி சபையால் நடத்தப்படுகின்ற கூட்டங்கள் donc pour ce genre des prières qui sont amenées par l'église வெறும் ஆராதனைகள் வெறும் நிகழ்ச்சிகள் அல்ல ce sont pas des spectacles மனமகள் ஆயத்தமாய் இருக்க வேண்டிய அல்லது ஒரு மனமகளை ஆயத்தமாய் வைக்கின்ற ஆராதனை ce sont des occasions pour que la mariée se prépare ஆகவே ஆண்டவருடைய வருகைக்கு தயாராக இருக்கின்ற கிறிஸ்தவர்கள் சகல ஆராதனைகளுக்கும் வருகை தர வேண்டும் donc les chrétiens qui veulent se préparer pour la venue de Jésus-Christ il faut qu'ils participent aussi à toutes sortes de prières எந்த அளவுக்கு அவர்கள் ஆராதனைகளுக்கு வருகிறார்களோ அந்த அளவுக்கு ஆயத்தம் இருக்கும் donc plus ils viennent à des prières plus ils seront préparés ஞாயிறு ஆராதனைகளுக்கு மட்டும் தான் வருகிறேன் என்றால் s'ils disent que je viens seulement les dimanches அந்த ஆயத்தம் தான் உங்களுக்கு இருக்கும் leur préparation sera là à ce niveau là ஆனால் சபையிலே நடத்தப்படுகின்ற அனைத்து ஆராதனைகளுக்கும் முடிந்த அளவு வருகை தருவதை பிரயாசப்பட்டு செய்தால் quand ils font beaucoup d'efforts pour venir presque toutes les prières அந்த கிறிஸ்தவர்கள் நல்ல ஆயத்தத்தோடு இருப்பார்கள் et ces chrétiens là ils seront leur préparation sera en bon niveau அது மட்டுமல்ல அவர்களுடைய வீடுகளிலே அவர்களுடைய கார்களிலே ஆராதனைகளை அவர்கள் செய்தால் இன்னும் இன்னும் அவர்களுடைய வாழ்க்கை ஆயத்தமான வாழ்க்கையாக இருக்கும் quand ils vont faire la louange chez eux ou dans leur voiture préparation sera encore plus importante. ஆராதனை மாத்திரமல்ல ஒரு ஆசாரியனுடைய கடமை. Et la responsabilité non seulement c'est la louange. ஒரு ஆசாரியன் வேதத்தை படித்து வேதத்தை கற்றுக் கொடுக்கிறவன். Et un prêtre il la deuxième responsabilité d'un prêtre c'est de lire et méditer la parole et apprendre la parole de Dieu. ஆகவே ஆராதனைக்கு சும்மா வந்து போக கூடாது வேதத்தை கற்றுக்கொள்ள ஆசைப்பட வேண்டும். Il ne faut pas juste venir à la louange mais aussi il faut avoir l'envie d'apprendre la parole de Dieu. வேதத்தை சபையால் கற்றுக் கொடுக்கின்ற கூட்டங்களுக்கு கலந்து கொள்ள வேண்டும். Donc il faut venir à des réunions bibliques où on vous apprend la Bible, la parole. Dans télévision netre cheritten. Donc hier je vous ai averti. Summa Christava television adu idu endru paarthu avattilirundu padippadarku munaya koodadhu. Il ne faut pas juste rester devant la télé chrétienne pour apprendre la Bible, la parole. Yenendral Christava tholaichkaatchigalile nalla olungana upadesam indraikku kuraivu.
Donc on peut voir que dans les télévisions chrétiennes, les doctrines des doctrines chrétiennes sont peu convaincantes. Donc un prêtre, c'est quelqu'un qui a un rapport, qui a une relation avec l'église. La mariée qui a de l'huile avec elle, elle se considère comme un prêtre. Donc cette fille, elle a une bonne participation avec la prière, avec la louange, avec la parole et avec l'église. Les prêtres ils ont été oints par l'huile. அடுத்தது எண்ணெய் ஊற்றி அபிஷேகம் செய்தார்கள் ராஜாக்களை. Donc il y avait aussi les rois, pour devenir roi ils ont été oints par l'huile. கிறிஸ்தவர்கள் ராஜாதி ராஜாவாகிய இயேசுவை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் மனவாட்டிகள் மாத்திரமல்ல ராஜாக்கள். Mais les chrétiens non seulement que ce sont des mariés qui attendent leur mari Jésus-Christ, mais aussi ce sont des rois qui attendent leur plus grand roi. ராஜாக்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அதை பறைசாற்றிக் கொண்டு தெரியாமல் அவர்கள் ராஜாக்களாக இருப்பார்கள். Les rois, malgré tous les problèmes qu'ils ont dans leur vie quotidienne, ils sont quand même des rois. ஆகவே ஆண்டவராகிய ராஜாதி ராஜாவை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஆயத்தமான மனவாட்டியாகிய ராஜா, donc le roi qui attend le plus grand roi qui est Jésus-Christ, முகத்தை தொங்க போட்டுக்கொண்டு, il ne va pas être triste, 100 யூரோவுக்கு வாங்கினதை 10 யூரோவுக்கு விற்றவன் மாதிரி, il va pas faire comme quelqu'un qui a acheté à 100 euros et qui vend à 10 euros, சோகமாக மாடு மாதிரி இருக்க மாட்டான், il va pas être lâche ni quelqu'un qui est triste. சில கிறிஸ்தவங்க நான் சொன்னேன், நேற்று சொன்னேன், il y a des chrétiens qui sont comme ça. இயேசு வருகிறார், quand on dit que Jésus vient, இயேசு ஜீவிக்கிறார், Jésus est vivant, இயேசு சுகமாக்குகிறார், Jésus guérit, ils font une réaction comme pasteur. Ils vont faire une telle réaction. Quand on dit oui, vous allez bien? On dit oui. Donc, par leur réponse, on peut comprendre que c'est celle personne qui n'est pas heureux dans le monde. Il faut avoir du courage dans leur vie. Quand le roi indien il dit, donc il dit que pour une personne qui est plus courageuse, même l'endroit où il sera pendu, ce sera un bon lit pour lui. Donc un roi, il faut qu'il soit courageux et il faut qu'il soit ferme aussi. Donc les chrétiens qui attendent leur plus grand roi, il faut qu'ils soient courageux aussi. Il y a certains jeunes disent comme cela, je suis fort, je suis courageuse, je n'ai pas peur de ma mère, je ne vais pas obéir à mon père. Non, je ne parle pas de ce genre de couragement. C'est quelque chose qui est embêtant. Il faut qu'on soit fort sans avoir la crainte. சரியா? அப்போ ராஜாவாய் இருக்க வேண்டும். அடுத்து நான் சொன்னேன், et deuxièmement, எண்ணெயை தலையிலே ஊற்றுவது குறித்து வேதம் சொல்லுகிறது. Donc l'onction par l'huile, donc la parole dit comme cela. அவர் என்னை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகித்திருக்கிறார். Dieu il m'a oint par une bonne huile. சந்தோஷம். Avec du plaisir. கிறிஸ்தவர்கள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். Les chrétiens doivent être heureux. ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். Les gens qui sont bien préparés, ils seront heureux. திருமணம் செய்ய போகின்ற பெண்ணை பார்க்கின்ற மனவாளன், quand le marié va voir la mariée, அவள் முகத்தில் சந்தோஷத்தை பார்க்க வேண்டும். Il va voir la joie sur son visage. அவள் எதையோ பறிகொடுத்ததை போல இருப்பதை மனவாளன் பார்த்தால், si le mari voit sa femme triste, இந்த மூஞ்சியை கட்டிக்கிட்டா நான் வாழ போறேன்னு நினைப்பானா இல்லையா? Il va regretter en disant que je vais marier avec cette femme qui est triste. அதுக்கு கவனமா இருக்கணும். Donc il faut se méfier. ஓவரா சந்தோஷத்தை காட்டவும் கூடாது. Il faut pas trop montrer leur joie non plus. இப்ப மனவாளன் வந்து கல்யாணம் கட்டிறதுக்கு போறார். Donc le mari va aller se marier. அப்ப பொண்ணு வருது. La femme elle arrive. உங்களை கட்ட வரேனே தாத்தாச்சோ. அதுக்கு இப்படி இருந்து
Mais au contraire, si la femme elle fait comme pasteur Guy. Et le marié va demander, t'es heureux de, t'es, est-ce que tu es heureuse de me marier? Non, il va croire que oh, cette fille elle est folle ou quoi? Il faut que tout soit bien mesuré. Il ne faut pas trop montrer leur joie non plus. Et il ne faut pas qu'on soit triste non plus. Mais quand on regarde certains chrétiens, ils sont saints. அபிஷேகம் உள்ளவர்கள் ils ont l'onction வரங்கள் உண்டு ils ont des talents ஆத்துமாதாயம் செய்கிறார்கள் ils ont un gain de des âmes ஆனால் எடுத்து கொள்ளப்பட மாட்டார்கள் mais ils ne seront pas pris ஏன்னா pourquoi அந்த மூஞ்சிகளை பார்த்தா இயேசுக்கு தெரியும் இதுகள பரலோகம் கொண்டு போனா அங்க உள்ளவங்க கெட்டு போயிடுவாங்க parce que Jésus sait très bien que s'il prend ces personnes là les gens qui sont au paradis ils seront abusés அழுகை என்பதும் சிரிப்பு என்பதும் தொத்து வியாதி L'arme et la joie, ce sont des pestes. Si quelqu'un rigole comme il veut, donc nous aussi on aura envie de rire. Je sais que vous êtes très saint. Je ne suis pas comme, saint comme vous. Et pleurer, c'est une sorte de peste aussi. Des chrétiens qui pleurent, ils ne peuvent pas aller au paradis. Parce qu'on va vivre éternellement là-bas. Et après quelques temps, Gabriel, Et tous les anges ils vont pleurer aussi en disant tu es saint tu es saint tu es saint. Et Dieu il sait aussi. Donc malgré tous les dons que vous avez, il faut avoir la joie dans votre vie. Il faut qu'on soit heureux. Il y a beaucoup de choses pour qu'on soit triste. Mais il y a juste une seule raison pour qu'on soit heureux. Il faut avoir une bonne onction, de l'onction de joie. Il y a beaucoup de religions qui parlent de tristesse. Sansare bhave dukha. Mais on a la joie dans Jésus-Christ. Dernièrement, c'est en lui que le juste me corrige. Et cette huile est une bonne onction pour moi. Et une mariée, une chrétienne. Une mariée, elle est souvent stressée. Donc il faut quelqu'un avec elle pour la préparer. Il faut quelqu'un pour la nourrir. Et aussi il faut avoir quelqu'un pour la corriger. Et pour les gens qui s'enfuient, on n'a pas besoin de tous ces gens-là. Pour une fille qui se marie correctement, on a besoin de toutes ces aides. Donc légalement, les chrétiens, ce sont la mariée de Jésus-Christ. Donc pour préparer des chrétiens, Saint-Esprit utilise les chefs. Saint-Esprit utilise les prêtres. Les pasteurs. Donc quand les serviteurs de Dieu ils reprennent les croyants. கண்டிப்பை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவம் வேண்டும் மனவாட்டிக்கு. Et donc la mariée doit avoir la mentalité d'accepter la correction des serviteurs de Dieu. தனக்கு சரி என்று படுகின்ற எல்லாவற்றையும் செய்யக்கூடாது. Elle peut pas faire tout ce qu'elle veut. தனக்கு சரி என்று தனக்கு தோன்றினால் தான் செய்ய வேண்டும் என்று செய்யக்கூடாது. Il faut pas faire que si elle a envie de faire, il faut pas faire quelque chose que si elle a envie. ஆகவே ஒரு மனவாட்டி கண்டிப்பை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்க வேண்டும். Donc la mariée doit être prête pour accepter la correction. இதுதான் அந்த எண்ணெயை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. Donc ce sont les significations de l'huile. மனவாட்டியாய் ஆயத்தமாவதை குறித்து நான் அதிகமாய் பேச விரும்பவில்லை. Donc je veux pas vous parler trop concernant la préparation de la mariée. ஆனால் ஒரு சேனையாய் ஆண்டவருக்கு எதிர்கொண்டு போக போகிற நாம் nous qui allons rencontrer Jésus-Christ comme une armée. எப்படி ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. Comment on peut être préparé?
ஒரு ஒரு சேனை என்றால் அந்த சேனை எப்படி இருக்க வேண்டும்? Donc comment on peut voir une armée? Comment ça doit être une armée? ராணுவ வீரர்கள் எப்படி இருக்க வேண்டும்? Comment doit être des militaires? அவர்களுக்கு என்னதான் வீரத்தனம் இருந்தாலும் Même s'ils sont forts அவர்கள் யுத்தம் செய்கின்றவர்களாக இருக்கிறபடினால் Comme ils font des guerres அவர்களுக்கு அந்த யுத்த ஆயுதமும் Il faut avoir des armées avec eux. அந்த உடையும் அவர்களுக்கு இல்லாவிட்டால் யுத்தம் பண்ண முடியாது. Donc s'ils n'ont pas de des outils et s'ils n'ont pas d'uniforme avec eux, ils peuvent pas faire la guerre. அப்போ அதற்கென உடைகள் வேண்டும். Donc il y a des habits spécifiques. நீங்கள் எத்தனையோ பிரசங்கங்கள் கேட்டிருப்பீர்கள் எபேசியர் 6 அதிகாரத்தில் இருந்து. Vous avez peut-être entendu beaucoup de prédications concernant Éphésiens chapitre 6. தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள் என்று அந்த பிரசங்கம் கேட்டிருப்பீர்கள். Ça parle de l'habit L'habit spirituel, on peut dire. அப்போ அந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை குறித்து எத்தனையோ அர்த்த பெயர்ப்புகளை ஒவ்வொருவரும் கொடுப்பார்கள். Donc chacun donne des significations. ஆனால் நான் உங்களுக்கு அதை சொல்லி கொடுக்க போகிறேன். Moi je vais vous apprendre. உண்மையாக பவுல் எதை சொல்லுகிறார்? Mais Paul il parle de quoi ici? பவுல் அடியார் எபேசியருக்கு எழுதுகிறார். Donc Paul il écrit ses épîtres aux Éphésiens. எபேசு பட்டணத்திலே வாழ்ந்தவர்கள் எல்லாம் படிப்பாளிகள். Des gens qui ont vécu dans la ville d'Éphèse, donc c'était des gens qui étaient bien éduqués. அவர்கள் எல்லாம் பரம்பரை பணக்காரர்கள். C'était des riches. அவர்கள் வியாபாரிகள் அல்ல. C'était pas des commerciaux. வைத்தியர்கள், விஞ்ஞானிகள் அந்த காலத்திலே வாழ்ந்த பெரிய பெரிய பண்டிதர்கள் வாழ்ந்த இடம் எபேசு. Donc Éphèse est une ville où il y avait beaucoup de scientifiques, beaucoup de médecins, beaucoup de philosophes. ஆகவே அவர்களுக்கு பவுல் அடியார் எழுதும்போது Donc quand Paul il a écrit cet épître aux Éphésiens. சுருக்கமாக எழுதினாலே அவர்களுக்கு புரியும். Donc s'il écrit même une petite synthèse, ils vont comprendre. ஆகவே அவர் அந்த சர்வாயுத வர்க்கத்தை பற்றி எபேசியர்களுக்கு என்ன சொல்லுகிறார்? De quoi il parle de ces armées spirituelles? Paul ஒரு படித்தவர். Paul il a fait beaucoup d'études. அவர் படித்தவர்களுக்கு எழுதும் பொழுது Et quand il va faire une lettre aux gens qui sont éduqués? என்னத்தை எழுதுகிறார் என்றதை நான் சரியாக விளக்கப்படுத்த போகிறேன். Donc je vais vous expliquer de quoi il parle. நான் ஆவிக்குரிய அர்த்தத்தை பற்றி பேச போவதில்லை. Je vais pas vous donner des significations spirituelles. எனக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தின அர்த்தத்தை நான் சொல்ல போவதில்லை. Je vais pas vous donner la signification que Saint-Esprit m'a expliqué. அவர் உண்மையாக என்னத்தை சொன்னார்? Je vais vous dire de quoi il a parlé vraiment ici. அதை வாசித்து அந்த ஆயுதங்களை பற்றி பேச போகிறேன். ஆயத்தம் என்கிற தலைப்பிலே. Donc nous allons analyser ces armées spirituelles. அப்போ மனவாட்டியாய் ஆயத்தமாவது எப்படி என்று கொஞ்சம் சொல்லிவிட்டேன். Donc je vous ai appris comment la mariée peut se préparer. ஆனால் ஒரு சேனையாக Et comme en tant qu'armée. ராஜாதி ராஜாவுக்கு ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? Et une armée comment doit être préparée à la rencontre du roi le plus grand. Éphésiens 6 அதிகாரம் 10வது வசனத்தை வாசி. Éphésiens chapitre 6 verset 10. கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். இந்த இடத்துல அவர் கடைசியாக என்று சொல்லுகிறார். Donc ici il dit enfin mes frères. இப்போ இந்த நிருபத்திலே இந்த கடிதத்திலே அவர் நிறைய விஷயம் பேசிவிட்டு Donc dans cette lettre il a parlé de beaucoup de choses. கடைசியாக என்று சொல்லவில்லை. Il n'a pas dit finalement. ஒரு கிறிஸ்தவன் கடைசியாக செய்ய வேண்டிய வேலை. Mais il parle de quelque chose qu'un chrétien doit faire à la fin. எபேசியருக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்கிறார் பவுல். Il apprend beaucoup de choses aux Éphésiens. இப்போ அவர் சொல்றார் ஒரு கிறிஸ்தவன் கடைசியாக கடைபிடிக்க வேண்டியவை. Et là il dit ce qu'un chrétien doit faire à la fin. என்றால் அதுதான் முக்கியம். Parce que c'est plus important. என்றால் கடைசியாக வருவதை அவன் விட்டுவிட்டால் அவன் அந்த கடைசிலே நடக்க போகின்ற அந்த ஆசீர்வாதத்தை இழந்து விடுவான். Donc s'il oublie de faire quelque chose qu'il doit faire à la fin, il va pas avoir la bénédiction qu'il doit avoir à la fin. பிரெஞ்சில வாசிங்க 10வது வசனத்தை. Au reste, fortifiez-vous dans le Seigneur et par sa force toute puissante. 11வது வசனத்தை வாசிங்க. பிரெஞ்சில வாசிங்க. Verset 11. Revêtez-vous de toutes les armes de Dieu afin de pouvoir tenir ferme contre les ruses du diable. தமிழ்ல நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது சர்வ ஆயுத வர்க்கம். Ici on lit les armes de Dieu. In anglais le full armor of God. Full sarva. எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்ளுங்கள். Ça parle une intégralité des armes intègres. ஒரு யுத்தத்திலே இருக்கின்ற ஒரு ராணுவ வீரன் Quand un militaire ஒரு முழு ஆயுதங்களையும் கையிலே வைத்திருக்க வேண்டும். Il faut qu'il possède tous les armes. அனைத்து உடைகளையும் அணிந்திருக்க வேண்டும். Il faut qu'il porte tous les habits qu'il faut. எல்லா உடைகளையும் அணிந்துவிட்டு Il faut qu'il porte tous les habits qu'il faut. அவன் ஆயுதத்தை எடுக்காமல் போனால் பிரயோஜனம் இல்லை. Mais s'il s'en va sans les armes, il y a aucune
ce n'est pas très bien. அவன் ட்ரவுசரை மாட்டிக்கொண்டு இஸ்இல் மே ஜூஸ்ட் சோ பாண்டாலோன் மேல் சட்டை எதுவும் போடாமல் துப்பாக்கி எடுத்துக்கொண்டு போய் பிரயோஜனம் இல்லை. இஸ்இல் மே ஜூஸ்ட் சா ஷூமீஸ் இல் பிரான் சீஸ் ஆர்ம் இல் லா ஆசி யா ஆக்கன் இன்டெரே. மேல் சட்டை மாட்டிக்கிட்டு ட்ரவுசர் போடாம போனாலும் பிரயோஜனம் இல்லை. டோங் தி மேம் ஃபேஷன் இஸ் இல் மே சா ஷூமீஸ் இல் மே பா சோ பாண்டாலோன். அவன் முழு உடைகளையும் அணிந்திருக்க வேண்டும். டோங் இ ஃபோ கில் யே இன் கம்ப்ளீட்டூட். எல்லா ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு போக. ஃபோ பிரான் டூ லீஸ் ஆர்ம். எனவே கிறிஸ்தவர்கள் யாராயிருந்தாலும் டோங் தி கிறிஸ்டியன் குவா கிஸ் ஊழியக்காரன் முதல் புதிய விசுவாசி வரை depuis le serviteur jusqu'au dernier chrétien அனைவரும் இந்த முழு ஆயுதங்களையும் தரித்துக் கொள்ள வேண்டும். Donc tout le monde doit avoir tous les armes de Dieu. அவர் சொல்லுகிறார், பவுல் அடியார் சொல்லுகிறார் ஏன் என்று. Donc Paul il explique pourquoi. இந்த கல்யாணத்தை குழப்ப வில்லன் இருக்கிறான். Donc il y a un vilain qui viendra pour empêcher ce mariage. மனவாளனாகிய இயேசு வருகிறார். Le marié Jésus-Christ il va venir. மனவாட்டி ஆயத்தமாய் இருக்கிறாள். Et la mariée église est prête. இடையிலே வில்லனும் இருக்கிறான். Mais il y a aussi un ennemi. யார் அந்த வில்லன்? Et qui est cet ennemi? Satan, பிசாசு. C'est Satan, le diable. அவனுக்கு இது விருப்பம் இல்லை. Il veut pas, il aime pas ce mariage. அவன் மனவாளனை தாக்க திறன் இல்லை அவனுக்கு. Il n'est pas capable de d'attaquer le marié Jésus-Christ. யாரை தாக்குவான்? Qui peut attaquer? மனவாட்டியை தான் தாக்குவா. இப்ப தாக்கி la mariée. ஏனென்றால் அவன் ஒரு காடையன். Parce que c'est quelqu'un qui est méchant. அவன் கெட்டவன் மாத்திரமல்ல அவன் காடையன். Non seulement qu'il est méchant mais il est encore pire. அவனுக்கு சபை என்கிற மனவாட்டி தனக்கு வேண்டும். Il veut juste prendre l'église pour lui. புரியதா? இயேசு கிறிஸ்து சபையை சம்பாதித்தது தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து. Jésus il a gagné l'église en donnant son propre sang. ஆனால் பிசாசு என்ன செய்கிறான்? Mais qu'est-ce qu'il fait Satan? இயேசுவுக்கு நியமிக்கப்பட்ட மனவாட்டியை தனக்கு எடுத்து கொள்கிறான். Satan il veut prendre l'église qui est déjà fait pour Jésus-Christ. ஆகவே இந்த தமிழ் படங்களிலே வருகிற மாதிரி இவன் வில்லன். Donc comme on peut voir dans les films tamouls donc Satan c'est un vilain. அவன் எப்படியாவது இந்த கல்யாணத்தை குழப்ப பார்ப்பான். Donc par tous les moyens il essaie d'empêcher ce mariage. அப்ப அவனுக்கு மனவாளனை கடத்த முடியாது. அவர் பெரிய மனவாளன். Donc lui il peut rien faire contre le marié parce qu'il est plus grand. அவர் இருக்கிற இடத்துக்கு இவன் போக கூட முடியாது. Il peut même pas s'approcher de l'endroit où il est. ஆனால் இந்த பூமியிலே இருக்கின்ற சபையாகிய மனவாட்டியை Mais la mariée qui est encore sur la terre குழப்ப அவன் முயற்சிப்பான். Il va essayer de troubler la mariée. அவன் எத்தனையோ தந்திரங்களை போடுவான். Donc il va essayer de faire beaucoup de choses contre la mariée. அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல பயமுறுத்துவான். Il va essayer de faire peur comme un lion. ஒளியின் தூதனுடைய வேஷத்தை போட்டுக்கொண்டு வருவான். Il va faire comme un ange. என்னெல்லாம் செய்வான்? Il va faire beaucoup de choses. கவர்ச்சி காட்டுவான் பிசாசு. Donc il va essayer de tromper la mariée. Donc Paul il dit அந்த சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கத்தக்கதாக Donc pour qu'on soit contre le Satan. நீங்க சேனையாக நில்லுங்கள். Donc il faut se tenir en une armée. Donc nous sommes la mariée. நீங்கள் சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக்கொள்ளுங்கள். Donc c'est la mariée qui doit prendre les armes de Dieu. புரியதா உங்களுக்கு? Toutes les armes de Dieu. நாம் மனவாட்டிகள் தான். Donc nous sommes des mariés. நமக்கென எதிரி இருக்கிறான். Mais nous avons un ennemi commun. அவன் எப்படியெல்லாம் நம்மை வஞ்சிக்க பார்க்கிறான். Donc il peut essayer d'attirer notre attention par tous les moyens. சர்வ ஆயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளாவிட்டால் ஆபத்து. Donc si on prend pas toutes les armes de Dieu, il y a du danger. அவர் சொல்லுகிறார். Donc il dit ainsi. ஏனென்றால் நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. Parce que notre guerre n'est pas avec la chair et le sang. மனுஷர்களோடு அல்ல. Ça veut dire qu'on n'a pas de guerre contre les hommes. துரைத்தனங்களோடு அதிகாரங்களோடு இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு. Donc on a la guerre avec toutes les puissances, les mauvais esprits et aussi toutes sortes de mauvaises autorités. இந்த பாருங்க 13வது வசனம் அழகான ஒரு வசனம். Le verset 13 est un bon verset. வாசிங்களே. ஆகியால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகவும் படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். அதுல எனக்கு பிடிச்ச சொல் நிற்கவும். Verset 13. C'est pourquoi prenez toutes les armes de Dieu afin de pouvoir résister dans le mauvais jour et tenir ferme après avoir tout surmonté. நிற்கவும். Tenir ferme. அந்த நாம் நிற்கிற இடத்திலே நிற்க. Donc pour qu'on soit stable à l'endroit où on est. கிறிஸ்தவனுக்கு அழகு அவனுடைய அந்த நிற்கிற தன்மை. Donc quelque chose de beau pour un chrétien c'est leur stabilité. அவனை அசைக்க முடியாது. On peut pas bouger. அவனை களைத்து போக பண்ண முடியாது. On peut pas rendre fatigué. அவனை போர் அடிக்க வைக்க பண்ண முடியாது. On peut pas rendre ennuyeux. ஒரு கிறிஸ்தவனுக்கு கிறிஸ்தவம் போர் அடிக்க கூடாது. Donc pour un chrétien le christianisme ne doit pas ennuyer. ஒரு கிறிஸ்தவனுக்கு ஆராதனை போர் அடிக்க கூடாது. Donc un chrétien ne doit pas être fatigué par la louange. ஒரு கிறிஸ்தவனுக்கு கிறிஸ்தவ பாடல்கள் போர் அடிக்க கூடாது. Pour un chrétien il ne doit pas être
Il doit pas être ennuyé par les chansons chrétiennes. Or kristavan ore or idathile bore adikapadalam. Et un seul endroit il peut être ennuyé. Christian television ku munnala. Seulement par la télévision chrétienne. Christian television pathingana illada bore la vandrum. Donc si vous regardez des chaînes chrétiennes, vous pouvez avoir tout. Adavudu adapathila nariya sollitenga. Je vous ai déjà parlé de tout cela. Sari ippo inda sarvayuda varkate paarpom. Donc nous allons analyser l'armure du chrétien. 14th vasanam. Verset 14. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் வாசிங்க பிரெஞ்சுல Tenez donc ferme ayez à vos reins la vérité pour ceinture கச்சை என்று இந்த இடத்துல சொல்லப்படுவது Donc ici on dit la ceinture or belt C'est une sorte de ceinture. இவர் ரோம போர் சேவகர்கள் Donc les romains des guerriers ஒரு பெரிய அங்கியை அணிவார்கள். Ils avaient une sorte de robe. அப்புறம் அந்த அங்கி உடம்போடு ஒட்டி இருக்க வேண்டும் என்றால் Pour que cette robe soit bien collée avec le corps. அந்த பெல்ட்டை கட்ட வேண்டும். Il faut mettre cette ceinture. அந்த பெல்ட் கட்டாவிட்டால் ரோம போர் சேவகனுக்கு என்ன நடக்கும் தெரியுமா? Si un guerrier il met pas cette ceinture, qu'est-ce qui va se passer pour lui? அவன் ஓடும்போது Il va commencer à courir. அந்த உடை பாரமான உடை Comme l'habit est très lourd. அதே அவனுடைய உடம்பிலே வந்து தட தட என்று படும். Donc ça va toucher, ça va empêcher de courir. அடுத்தது சத்தியம் என்றால் உண்மை. Et la vérité ça veut dire la vérité. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே Dans la vie chrétienne உண்மை இருக்க வேண்டும். Il faut qu'il y ait la vérité. இயேசு இருக்க வேண்டும். Il faut qu'il y ait Jésus. வார்த்தை இருக்க வேண்டும். Il faut qu'il y ait la parole de Dieu. சுவிசேஷம் இருக்க வேண்டும். Il faut qu'il y ait la bonne nouvelle, c'est-à-dire l'évangile. இந்த நாளும் இல்லாதவனுடைய வாழ்க்கையிலே சத்தியம் இல்லை பெல்ட் இல்லை. Dans la vie d'un chrétien où il n'y a pas ces quatre choses, ça veut dire qu'il n'y a pas de ceinture. அவன் என்ன உடை அணிந்திருந்தாலும் அந்த உடை அவனுக்குள் இருக்குமா என்பதற்கு ஒரு ஆதாரம் கிடையாது. Malgré tous les habits qu'il va mettre, il n'y aura pas de preuve. இயேசு இருக்கிறாரா உங்கள் வாழ்க்கையிலே? Est-ce que Jésus est dans votre vie? சும்மா ஒரு ஆண்டவராக இருக்கிறாரா? Il est simplement comme un dieu? அல்லது இயேசு உங்கள் வாழ்க்கையில் இயேசுவாக இருக்கிறாரா? Ou Jésus il est dans votre vie comme Jésus? அவர் ராஜாவாக இருக்கிறாரா? Il est comme un roi? அவர் தேவனாக இருக்கிறாரா? Il est comme un dieu? அவர் எல்லாமாக உங்களுக்கு இருக்கிறாரா? Il est tout pour vous? உங்கள் வாழ்க்கையிலே இயேசு தான் எல்லாமாக இருக்க வேண்டும். Il faut que Jésus est tout pour vous. எல்லாமே இயேசு என்ற ஒரு வெறும் பாடலாய் இருக்க கூடாது. Il faut pas juste chanter que tout est Jésus pour moi. இயேசுவினுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை இருக்கிறதா? Est-ce qu'il y a la parole de Dieu dans votre vie? அநேகருக்கு சத்தியம் அல்லது வார்த்தை கபடிலே இருக்கிறது. Et pour certains la parole la vérité est dans l'hypocrisie. சில பேருக்கு அந்த கபடிலே இருக்கிற வார்த்தை கெட்ட கனவு வரும் என்ற பயத்தில் தலையணைக்கு கீழே வருவது உண்டு. Et certains ils mettent en dessous de leur oreiller pour éviter des ஆனால் வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? Est-ce que la vérité est dans votre vie? வார்த்தை உங்கள் வாயிலே இருக்கிறதா? Est-ce que la vérité est dans votre bouche? வேதத்தை வாசிக்கிறவர்களாக இருக்கிறீர்களா? Est-ce que vous êtes quelqu'un qui lit la parole de Dieu? அடுத்தது சுவிசேஷம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? Est-ce qu'il y a la bonne nouvelle, l'évangile dans votre vie? சுவிசேஷத்தை மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆசை ஆர்வம் இருக்கிறதா? Est-ce que vous avez l'envie que les autres aussi apprennent la bonne nouvelle? அடுத்தது உங்கள் வாழ்க்கையில் உண்மை இருக்கிறதா? Et dernièrement est-ce qu'il y a la vérité dans le sens propre? கணவன் மனைவிக்கு இடையிலே உண்மை இருக்கிறதா? Est-ce qu'il y a la vérité dans la vie d'un couple? பெற்றார் பிள்ளைகளுக்கு இடையிலே உண்மை இருக்கிறதா? Entre les parents et les enfants? ஊழியக்காரன் விசுவாசி இவர்களுக்கு இடையிலே உண்மை இருக்கிறதா? Entre les serviteurs de Dieu et les croyants? ஊழியக்காரன் உதவி ஊழியக்காரர்கள் இவர்களுக்கு இடையிலே உண்மை இருக்கிறதா? Entre les serviteurs même? விசுவாசிகளுக்கு இடையிலே உண்மை இருக்கிறதா? Entre les croyants la vérité? இணைந்து ஊழியம் செய்கிறவர்கள் மத்தியிலே உண்மை இருக்கிறதா? Avec les gens avec qui on fait le ministère? உண்மை இல்லாதபடியால் விவாகரத்துக்கள் வருகின்றன. Comme il y a cette manque de vérité, il y a beaucoup de divorces. உண்மை இல்லாதபடியால் பெற்றோரை பிள்ளைகள் கோபித்துக் கொள்கிறார்கள். Et donc c'est à cause de cette manque de vérité des enfants ils sont contre leurs parents. உண்மை இல்லாதபடியால் ஊழியக்காரர்கள் சபைகளை பிரித்து கொண்டு ஜனங்களை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். À cause de la manque de vérité, il y a beaucoup de divisions au sein des églises. உண்மை இருக்க வேண்டும். Il faut qu'il y ait la vérité. உண்மை இல்லாதவன் கச்சை இல்லாதவன். Quelqu'un qui n'a pas de vérité n'a pas de sens. அப்ப நாலு விஷயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. Il faut bien mémoriser ces quatre choses. இதை தான் பவுல் சொன்னார். Donc c'est de ça que Paul il a parlé. Éphésiens. Éphésiens. நீங்கள் என்ன உடை அணிந்திருந்தாலும் Malgré tous les habits que vous avez mis அது உங்கள் உடம்போடு ஒட்டி இருக்க pour que ça soit collé avec votre corps கலன்று விழாமல் இருக்க pour que ça ne tombe pas நீங்கள் உங்களுடைய ஓட்டத்தின் போது அது இடையூறாய் இல்லாமல் இருக்க pour que ça ne vous empêche pas pendant votre course நீங்கள் இயேசு என்னும் சத்தியம்
Vous devez prendre la vérité qui est Jésus. La parole de Dieu qui est la vérité. L'évangile qui est la vérité. Et la vérité dans le sens propre, la vérité. Donc vous devez bien attacher cette ceinture. La ceinture qui est la vérité. La cuirasse de la justice. மார்க்கவசம் என்பது குயிராஸ், qu'est-ce que ça veut dire? ஒரு ரோம போர் சேவகன், pour un romain guerrier, அது தங்கத்தினால் செய்யப்பட்டிருக்கும் சில ஒரு வேளை, pour certains c'est fait en or, அதாவது ரோம ராஜா என்றால் அது தங்கத்தால் செய்யப்பட்டிருக்கும், pour un roi romain c'est fait en or la cuirasse, அல்லது ஒரு பெரிய ஒரு ஜெனரல் என்றால் வெள்ளியாலே செய்திருக்கும், et soit pour un chef c'est fait avec de l'argent, அல்லது ஒரு நூற்றுக்கு அதிபதி என்றால் அது வெண்கலத்தால் செய்யப்பட்டது. சாதாரண போர் சேவகர்கள் என்றால் அது இரும்பால் அல்லது தகட்டால் செய்யப்பட்டது. ஏதோ ஒரு விதத்திலே நெஞ்சை மூடி ஒரு கவசம் இருக்க வேண்டும். ஏனென்றால் எதிரி ஈட்டியாலோ அம்பாலோ தாக்கும் போது நெஞ்சை தாக்குவார்கள். சொல்லுகிறார் இந்த பிசாசு என்ன செய்வார், நல்லா கவனிங்க. Donc il faut bien faire attention. Qu'est-ce qu'il va faire le Satan? பிசாசு உங்கள் நெஞ்சை தாக்குவான். Le Satan va venir attaquer votre poitrine. அதாவது நெஞ்சுக்குள்ள என்ன இருக்கிறது? Qu'est-ce qu'on a à l'intérieur de la poitrine? இருதயம். Il y a le cœur. இருதயத்துக்குள்ள என்ன இருக்கிறது? Et dans le cœur qu'est-ce qu'il y a? உணர்ச்சி இருக்கிறது. Il y a la sensation, la sensibilité. பிசாசு என்ன செய்வான்? Donc le Satan qu'est-ce qu'il va faire? உணர்ச்சியை தாக்குவான். Il va attaquer nos sentiments. ஆண்டவர் உணர்ச்சியோடு நம்மை படைத்திருக்கிறார். Dieu nous a créé avec beaucoup de sensations. அந்த உணர்ச்சி தேவையில்லாமல் கூடினாலும் ஆபத்து, குறைந்தாலும் ஆபத்து. Si ça augmente ou ça diminue, donc il y a du danger. உணர்ச்சி இருக்கிறது, எத்தனை உணர்ச்சிகள் இருக்கின்றன. On a beaucoup de sensations. கோபம், la colère, எரிச்சல், la jalousie, அன்பு, irritation, amour, பாசம், கருணை, l'amour en français, il y a un seul mot. புரியுதா? எத்தனையோ விதமான உணர்ச்சிகள் இருக்கின்றன. Il y a plusieurs sortes de sentiments. உங்களுக்கு தெரியுமா? Vous savez? மனிதனுக்கு கொடுத்த உணர்ச்சி எதுவுமே பாவம் அல்ல. அது தெரியுமா? Les sentiments que nous avons ce sont pas des péchés. ஆண்டவர் மனுஷனை ஜீவாத்மாவாய் படைக்கும் பொழுது, Quand Dieu l'a créé l'homme vivant, ஆண்டவர் அவனுக்கு சிந்தை, சித்தம், உணர்ச்சியை கொடுக்கும் பொழுது, Quand il a donné la mentalité, la pensée, tout ça, அவர் நல்ல உணர்ச்சிகளை தான் கொடுத்தார். Il a donné des bons sentiments. கோபம் கூட நல்லதுதான். La colère c'est une bonne chose aussi. ஆனால் அது அளவுக்கு அதிகமாய் போய், Mais quand ça dépasse la limite. இப்ப கோபம் இல்லாவிட்டால், Si on n'a pas de colère. பிசாசோடு யுத்தம் செய்ய முடியுமா? On peut pas faire la guerre contre le Satan. பிசாசை பார்க்கும்போதாவது கோபம் வர வேண்டுமே. Il faut avoir de la colère quand on regarde le Satan au moins. பாவத்தை பார்க்கும்போது கோபம் வர வேண்டுமே. Il faut avoir la colère quand on regarde le péché. நாமே சில தவறுகளை செய்யும் போது நமக்கே நம்மை குறித்து கோபம் வந்தால் தான் அது நமக்கு தெரியும், உணரும். கோபம் என்பது நல்ல உணர்ச்சி. Donc la colère c'est bien. ஆனால் அந்த கோபம் வரும்போது, Mais quand on a la colère, அது அளவுக்கு அதிகமாய் போய்விட்டால், Quand ça dépasse la limite, அல்லது அது அடங்க வேண்டிய நேரத்தில் அடங்காமல் தொடர்ந்தும் போனால், On n'arrive pas à contrôler la colère, அது கோபமாய் அல்லாமல் கசப்பாய் மாறும். Mais ça sera plus la colère, mais ça va devenir comme une amertume. அதுதான் கூடாது. C'est ça qui est pas bon. அதனால தான் பவுல் அடியார் சொல்கிறார், கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். Donc c'est pour ça que Paul il a dit même si vous êtes en colère, il faut pas pécher. எந்த ஒரு உணர்ச்சி கூடினாலும் பாவம் செய்யலாம். தெரியுமா? Pour n'importe quel sentiment quand ça dépasse la limite ça devient comme un péché. கூடினாலும் பாவம் செய்யலாம் தானே. Donc même quand l'amour ça dépasse la limite ça peut apporter un péché. அளவுக்கு அதிகமான அன்பு ஒரு பிள்ளை மேல் நமக்கு இருக்கிறது என்றால் ஒரு அப்பாவுக்கு, Donc quand un père il va aimer trop son enfant, அந்த பிள்ளை கத்தியை கேட்டாலும் அன்பு கூட இருக்கிறபடினால் கத்தியை கொடுப்பார். Donc quand cet enfant va demander un couteau à son père et comme son père il aime beaucoup cet enfant il va donner un couteau. அந்த பிள்ளை அந்த கத்தியால் தன்னை காயப்படுத்திக்கொள்ளும். Donc cet enfant il va se blesser avec le couteau. ஆகவே அன்பும் சரி, பாசமும் சரி, சந்தோஷமும் சரி, துக்கமும் சரி, எந்த உணர்ச்சியும் அளவுக்கு அதிகமாய் போனால் ஆபத்து.
அனைத்து donc pour tous les sentiments quels que soient les sentiments la colère la joie l'amour tout pour tout il y a une limite et quand on dépasse cette limite ça devient comme un danger பிசாசு என்ன செய்வான் le satan qu'est-ce qu'il va faire நம்முடைய இருதயங்களை தாக்குவான் il va attaquer il va essayer d'attaquer notre cœur நம்முடைய உணர்ச்சிகளை தூண்டுவான் il va essayer de stimuler nos sentiments அதனால் இன்றைக்கு சபைகளுக்குள்ள நாம் கிறிஸ்தவர்களை பற்றி மாத்திரம் பார்ப்போம் Donc nous allons juste analyser les chrétiens. என்றால் மனவாட்டியை பற்றி பார்க்கிறோம். Parce que on est en train d'analyser la mariée. இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு இடையிலே கோபங்கள். Dans les chrétiens il y a beaucoup de colère. கிறிஸ்தவ குடும்பங்களிலே புருஷன் மனைவிக்கு இடையிலே கோபங்கள். Et dans un couple chrétien il y a beaucoup de colère. கிறிஸ்தவ குடும்பங்களிலே பிள்ளைகளுக்கும் பெற்றாருக்கும் இடையிலே கோபங்கள். Dans des familles chrétiennes entre les parents et les enfants il y a la colère. பிசாசு இந்த கோப உணர்ச்சியை தூண்டுவான். Donc le satan il va stimuler encore. எரிச்சலை தூண்டுவான். Il va stimuler l'irritation. பொறாமையை தூண்டுவான். Il va stimuler la jalousie. தேவையில்லாத உணர்வுகள் வரும் பாலியல் உணர்ச்சிகளை தூண்டுவான். Il va aussi stimuler des sensations sexuelles. ஆகவே இந்த உணர்ச்சிகளுக்கு தப்ப வேண்டும் என்றால் Pour s'échapper à ce genre des tests. நீதி நம்முடைய மார்பை காக்க வேண்டும். Donc la justice doit protéger notre poitrine. நீதி என்றால் என்ன? Qu'est-ce que ça signifie la justice? வேதத்தின்படி நீதி என்றால் தேவனோடு இருக்கிற சரியான உறவு. Donc selon la Bible, la justice veut dire la bonne relation qu'on a avec notre Seigneur. இங்கிலீஷ்ல அழகா சொல்வாங்க righteousness means right relationship with God. நீதி என்பது தேவனோடு இருக்கிற சரியான உறவு. Donc en anglais ça signifie qu'une bonne relation qu'on a avec Dieu. ஒரு கிறிஸ்தவன் அல்லது ஒரு கிறிஸ்தவள் Pour un chrétien ou une chrétienne தேவனோடு சரியான உறவை வைத்திராவிட்டால் Si cette personne n'a pas une bonne relation avec Dieu உணர்ச்சி வசப்படுவார்கள் Il aura beaucoup de sentiments அப்போ நீதி தேவனோடு சரியான உறவை வைத்திருந்தால் தான் Donc si on a une bonne relation avec Dieu ஒரு மனுஷன் தன்னுடைய இருதயத்தை காத்துக் கொள்ளலாம் Donc une personne peut sauver son cœur சரியா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க என்ன படிச்சோன்ட்டு சர்வாயுத வர்க்கத்தை திங்கட்கிழமை சொல்லிக் கொடுத்து தொடர்ந்து உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன்